ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கலைவாணி இல்லத்தில். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இரண்டாவது வார சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் மொத்தம் ஐந்து வார சனிக்கிழமை, அதில் ஃபஸ்ட்டு வாரம் நம்ம பார்த்தோம். பெருமாளுக்கு நிறைவாக நம்ம பூஜை செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ இரண்டாவது வார சனிக்கிழமை நம்ம பெருமாளுக்கு எப்படி வழிபாடு செய்யுதுன்றதை பார்க்கலாம் இந்த வீடியோ மூலமா. மொத்தம் ஐந்து வார சனிக்கிழமை எப்போவுமே பெருமாளுக்கு புரட்டாசி மாதம் முடிவே அடைஞ்சால் கூட அந்த ஐந்து வார சனிக்கிழமையை கடைபிடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இப்போ இரண்டாவது வார சனிக்கிழமையில் நம்ம பெருமாளுக்கு வழிபாடு செய்வதை பார்க்கலாம். புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இரண்டாவது வார சனிக்கிழமை அன்று நம்ம நெய்வேத்தியமாக வெண்பொங்கல் செய்ய போகிறோம். பெருமாள் கோயிலில் அளிக்கப்படும் வெண்பொங்கல் எப்படி செய்வது என்றது நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். வெண்பொங்கலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு நான் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன், சீரகம் வந்து அதிகமாக போட ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். பெருங்காயமும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. மிளகு ஒரே ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம், இஞ்சியும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம், ஒரு துண்டு அளவு போட்டுக்கலாம். நெய் அதிகப்படியாக உங்களுக்கு எவ்வளோ நெய் வேணுமோ அவ்வளோவும், நெய்வேத்தியனாலே நெய் அதிகமாக விட்டால் தான் அது நெய்வேத்தியம் கொஞ்சம். இப்போ நம்ம ஒரு குக்கரை எடுத்துகிட்டு அந்த குக்கரில் வந்து தேவையான அளவு அரிசியை நம்ம போட்டுக்கலாம். நெய்வேத்தியமாக படைக்கிறோம் இல்லையா, நெய்வேத்தியமாக நம்ம கொஞ்சமாக தான் செய்ய போகிறோம். இரண்டு டம்ளர் வந்து நான் பச்சரிசி எடுத்துக்கிறேன், ஒரு டம்ளர் வந்து நான் சிறுபருப்பு பாசிப்பருப்பு நான் எடுத்துக்கிறேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளருக்கு ரெண்டு கிளாஸ் நம்ம வாட்டர் விடுவோம். ஆனால் இதுக்கு வந்து கொஞ்சம் கூடுதலாகவே நம்ம தண்ணி விட்டுக்கலாம். எப்போவுமே வந்து பொங்கல் செய்கிறச்ச நிறைய தண்ணி நல்லா தலை தலன்னு இருக்கணும், நிறைய தண்ணி வைங்க, அப்போ தான் வந்து பொங்கல் நல்லாயிருக்கும். இல்லைனா அது அது சூடாக இருக்கும்போது தலை தலைன்னு இருக்கும், ரொம்ப கெட்டியமாக ஆகிடும். அதனால் ரொம்ப தலை தலைன்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்து குக்கரை வந்து நம்ம விசில ஒரு நாலு விசில் விட்டு குழைய விட்டு எடுக்கலாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் பொங்கல். அதுக்கப்புறமா வந்து அந்த கேஃபில் வந்து நம்ம கோலம் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை அப்படி சொன்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது திருப்பதி தாங்க. புரட்டாசி மாத சனிக்கிழமை இரண்டு வார சனிக்கிழமைகள், இரண்டு வாரம் வருதுங்கிறது பார்த்தீங்களா, அந்த ரெண்டு வார சனிக்கிழமையில் திருப்பதிக்கு போவாங்க. திருப்பதிக்கு போயிட்டு பெருமாளை தரிசித்த பிறகு பிரசாதமாக வழங்கப்படும் லட்டை கொண்டு வந்து மூன்றாவது வாரம் தான் தலிகை அனைவரும் போடுவாங்க. மூன்றாவது வார சனிக்கிழமை ரொம்ப ஸ்பெஷல் பெருமாளுக்கு, அனைவரும் மூன்றாவது வார சனிக்கிழமை தான் தலிகை படையல் போடுவாங்க. அந்த தலிகை படையலில் இப்போ நம்ம ரெண்டு வாரம் வந்து நம்ம போயிட்டு வந்தோம் இல்லையா திருப்பதிக்கு, அந்த நெய்வேத்தியமாக பெற்ற அந்த திருப்பதியில் வைத்து தலிகை படையல் போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் திருப்பதி பெருமாள் கோயில் ரொம்பவே ஸ்பெஷல், அங்கே நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே அதிகப்படியான அதிசயங்கள்லாம் இருக்குது அந்த மலையில் கண்டிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒருத்தவங்களுக்கு சந்திரதசை, சந்திர புத்தி, சந்திர ராசியில் கடகராசி, திருவண நட்சத்திரம் இந்த மாதிரி சந்திரஸ்தலம்னு சொன்னாலே அது திருப்பதி தாங்க. இப்போ சந்திரஸ்தலம் அப்படி சொன்னாலே திருப்பதின்றனால சந்திரனுக்குரியது இந்த கடகராசி, இந்த கடகராசி கடகராக்கணும் நட்சத்திரம் இதில் பிறக்கிறவங்க ப்ளஸ்ஸு தசை புத்தி இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து நம்ம திருப்பதிக்கு போயிட்டு வருவது மாதத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு வந்தாலும் அவங்களுக்கு ரொம்பவே நல்லது. அவங்களுக்கு உள்ள துன்பங்கள் அனைத்தையும் நீக்கி சகுல சௌபாக்கியத்தையும் அளிப்பார். அது மட்டும் இல்லாமல் ஏழரை சனி நடக்குது, சனி பகவானால் ஏற்படும் இந்த பாதிப்பிலிருந்து நம்மளை வந்து படிப்படியாக குறைப்பார். அது மட்டும் இல்லாமல் திருமணம் நடக்கலை, செவ்வாய் தோஷம் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் திருப்பதிக்கு போயிட்டு வர்றதுனால அதில் இருந்து அந்த பாதிப்பிலிருந்து வெளியே வரலாம். புதன்குரிய சாமி, புதன்குரிய கடவுள், இப்போ செவ்வாய்க்குரிய தெய்வம் நாம் முருகர் சொல்கிற மாதிரி இந்த புதன், இந்த புதனில் பிறக்கிறாங்க பார்த்திங்களா, மிதுன ராசி, கன்னிராசி, மிதுன ராசி கன்னிராசி இந்த காரகெல்லாம் திருப்பதிக்கு போயிட்டு வர்றதுனால ரொம்ப நல்லது. புதன் புத்தி, புதன் தசை, புதன் ராசி நட்சத்திரம் இதில் பிறக்கிறவங்க அனைவரும் திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வர்றதுனால அவங்களுக்கு எல்லா துன்பங்களையும் நீங்கி சகல சௌபாக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நம்ம பெருமாள் நமக்கு தருவார். நான் மிதுன ராசி தாங்க, எனக்கு இஷ்டமான தெய்வம் பெருமாள். நான் பெருமாள் வழிபாடை நான் இப்படி தான் பண்ணுவேன், இப்படி தான் நான் செஞ்சுட்டு வந்துட்டுருக்கேன். காலகாலமாக எனக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷமாக நான் இப்படி தான் நான் கடைப்பிடிச்சி வந்துட்டுருக்கேன். நான் பெருமாள் வழிபாடு எனக்கு தெரிஞ்ச
இந்த கொஞ்சம் விஷயத்த உங்கள்கிட்ட நிறைய தெரிஞ்சவங்க இருப்பாங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கோம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கோலம் போட்டு முடிச்சிட்டோம், இப்போ விளக்கையும் ஏற்றி முடிச்சிட்டோம், இப்போ நம்ம பொங்கல் போட்டோம் இல்லையா, அதை போய் பார்க்கலாம். பொங்கல் பாருங்கள், நல்லா தலை தளர்ந்து நல்லா குழஞ்சி அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும், அப்போ தான் ஆறு ஆறாக இருக்கும் பொங்கல் பாருங்கள். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு புது பாத்திரத்தை வச்சுட்டு அதில் உங்களுக்கு அதிகப்படியாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி துண்டை போடலாம், மிளகு, அடுத்ததாக ஒன் பை ஒன்னாக எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிளகு போடலாம், சீரகம் போடலாம். சீரகம் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் பொங்கலுக்கு. பெருங்காயமும் அதிகமாக போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம முந்திரி பருப்பு, உங்களுக்கு எவ்வளோ முந்திரி பருப்பு வேணுமோ அவ்வளோ முந்திரி பருப்பும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. நம்ம கோயிலில் பெருமாள் கோயிலில் கொடுப்பாங்க இல்லையா, அந்த பிரசாதம் மாதிரியே இருக்கும். உண்மையாக தாங்க சொல்கிறேன், நிஜமாக கோயில் பிரசாத மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம நெய்வேத்தியம் பெருமாளுக்கு படைக்கணும். பெருமாளுக்கு தலிகை படையல்னால் ரொம்ப இஷ்டம். இந்த மாதிரி சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், புளியோதரை, எலுமிச்சை பழச்சாதம், எள்ளு சாதம், அதுமாதிரி பஞ்சாமிரதம், பழப்பஞ்சாமிரதம், வடை, உளுந்து வடை, இதெல்லாம் பெருமாளுக்கு ரொம்ப இஷ்டம். இந்த மாதிரி தான் நம்ம பெருமாளுக்கு வழிபாடு செய்யணும். இப்போ நம்ம பூஜை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.